இன்றைய சூழலில் தமிழ் திரைப்படத்துறையை காப்பாற்ற தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்குது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் திரைப்படத்துறையினருக்கு மருத்துவ உதவி மட்டுமல்ல நலவாரியம் மூலம் நிவாரண தொகையையும் வழங்கியதை நாம் மறக்கக்கூடாது. வெற்றி பெற்ற நிர்வாகிகளையும் செயற்குழு உறுப்பினர்களையும் வாழ்த்த வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த விழா மூலம் கோரிக்கை வைக்கிறோம். அமைச்சர் அவர்கள் முதல்வரிடம் எங்கள் சார்பில் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறைந்த முதலீட்டு படங்கள் அரசு ₹7 லட்சம் மானியம் தருகிறது. அதை ₹15 லட்சமாக உயர்த்தி தருமாறு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயாரிப்பாளர் அவர்களை அரசாங்க இடங்களில் படப்பிடிப்பு நடத்த நிர்ணயித்த தொகையை வந்து குறைச்சி கொடுக்க மாதிரி அமைச்சரிடமும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். எல்பிடி வரியை வந்து நீக்கிட்டு அப்புறம் இந்த ஜிஎஸ்டியில் மாநில இதுக்கு 9% ஜிஎஸ்டி இருக்குது. தயாரிப்பாளர்கள் அதை வந்து மானியமாக திருப்பி அதை எடுத்துகிட்டு திருப்பி வந்து தயாரிப்பாளருக்கு வழங்க மாதிரி கேட்டுக்கொள்ளு. சிறு முதலீட்டு படங்களுக்கு தமிழில் நேரடி தமிழ் திரைப்பட படங்களுக்கு சென்சாரான தருவாங்க. எல்லா திரையரங்குகளில் கண்டிப்பாக ஷோ கொடுக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையாக நீங்கள் அரசு வந்து ஆணை பிறப்பிச்சுட்டா சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு ஷோஸ் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து மற்ற மாநிலங்களில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவிலலாம் இருக்குது. தமிழக அரசு தமிழ் படங்களுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சினிமாவை அதை நம்பியுள்ள தயாரிப்பாளர்களையும் விநோசர்களும் திரையரங்குகளையும் லட்சக்கணத்துள்ளனையும் காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்றைக்கு திரையுலகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம அன்பு நண்பர் உதயகுமார் சொன்னதைப் போல அந்த நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, முன்னணி நடிகர்கள் பல இந்த விஹெச் பிரச்சனை வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து நாங்கள் அரசு தலையிட வேண்டிய இல்லை. ஏன்னா அரசு கட்டணம் நிர்ணயிப்பதோ அந்த விஹெச்எப்பை கட்டுப்படுத்துவதோ அரசின் கையில் இல்லை. அது யாருடைய கையில் இருக்குன்னு சொன்னால் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், அந்த விஹெச்எப் அந்த நிறுவனம், அந்த கியூப் போன்ற நிறுவனங்கள் சேட்டலைட்டில் படம் இன்னைக்கு வெட்டி வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 பேரும் அமர்ந்து பேசினால் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொன்னேன். அது உடனடியாக அந்த 3 பேர்களும் நான் பேசிய 2 நாட்களுக்கு அது பேசுவதற்கு அரசு உதவி தேவை என்றால் அரசு உதவும் என்று கருத்தை சொன்னேன். 2-3 நாட்களில் அப்படி பேசினார்கள், தீர்வு கிடைத்தது. இது ஒரு உதாரணம். அதே போல் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பேசி தீர்வு காண்பதற்கு அரசு உங்களுக்கு பாலமாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கின்றேன். இந்த நல்ல விழாவில் இன்றைக்கு இந்த சங்கம் நிச்சயமாக வளரும், வாழும், சாதிக்கும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன்னா நான் வரும்போது பார்த்தேன், முதல்ல மங்களகரமாக நாதஸ்வர கட்சி வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சங்க பிரதிநிதிகள் ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கும்ப மரியாதை. இவ்வளவு போதுன்னா கரெக்டாக மலரை தூவி தூவுற மாதிரி இருந்தாங்க. வானமும் இன்றைக்கு தூவி பன்னீரை போல தூவி இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவை தெரிவித்திருந்தால் அதுதான் நல்ல சகுனம். இப்படி நல்ல சகுனத்தோடு நீங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள். அதிலும் ஒருப்பாக அன்னைக்கு சொன்னாங்க, முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போனேன். அன்றைக்கி வெற்றி பெற்று வந்தாங்க, காலையில் பார்த்தாங்க முதலமைச்சரை பார்க்கணுனாங்க. சரி, நீங்கள் 6 மணி முதலமைச்சர்கிட்ட கேட்கவே இல்லை, முதலமைச்சர்கிட்ட அனுமதியே கேட்கல. நீங்கள் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம 6:30 போய் முதலமைச்சரை பார்ப்போம்னு சொல்லி இவங்களை வர சொன்னேன்னா முதலமைச்சர் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, முதலமைச்சர் நம்ம மீது வைக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக நான் உடனே திரும்ப 6 மணிக்கு தான் ஃபோன் பண்ணேன். இவங்க வந்தப்பறம் தான் ஃபோன் பண்ணேன், நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு வரோம் முதலமைச்சர் பார்க்கணும்னு. உடனே கூப்பிட்டு சொன்னார், அழைத்து வர சொன்னார். அங்கே அவர்கள் சொன்ன நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் தான் இன்றைக்கு வருவதாக இருந்தது. ஒரு அமைச்சர் தலைமையில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பொறுப்பேற்பது இதுதான் முதல் தடவை என்று சொன்னார்கள். இதில் முதலமைச்சரே பங்கேற்பதாக முதலில் இருந்தது. ஆனால் பல்வேறு பணிகள் காரணமாக இன்றைக்கு இயற்கையின் காரணமாக அந்த பணிகள் காரணமாக இன்றைக்கு நான் வருவேன், இல்லைன்னா ஏன் சார்வா எங்கள் அமைச்சர் வருவார்னு சொல்லி எனக்கு அனுமதி அளித்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனுமதி அளித்த மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அந்த அளவிற்கு முதலமைச்சரும் இந்த தேர்தலை பற்றி உன்னிப்பாக கவனித்தார், கேட்டார், வெற்றி பெற்ற பிறகு அதை அவர்களை சந்தித்தார், அனைத்தும் செய்வதாக வாக்களித்திருக்கின்றார். நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள், முதலமைச்சர் நிச்சயமாக பரிசீலிப்பார் என்பதை இந்த நல்ல தகவலாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பதவியேற்பு விழாவில் நான் உங்களுக்கு உத்தரவாதமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் சொன்ன கோரிக்கைலாம் இதெல்லாம் ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து வராங்க, வந்துட்டுருக்காங்க, எல்லாமே செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றது. திரையரங்கு உரிமையாளர் இன்றைக்கு இளங்கோ பேசினார், எனக்கு முன்னாக இந்த சேகர்னு நினைக்கிறேன், இந்த தியேட்ரு வெளியிடுவதற்கு தியேட்டர்லாம் இல்லை, அதிகமாக இந்த அம்மா தியேட்டர்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி இல்லை அம்மா அறிவித்தாங்க, அம்மா விரைவில் பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க, அறிவிக்கலை பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க.
ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட சொல்லி அந்த நிலை இல்லாமல் இன்றைக்கி புதிதாக தேட்டர் கட்டுறதை விட திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து சந்தித்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒவ்வொரு தேட்டரையும் இரண்டு தேட்டராக மூணு தேட்டராக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லிக்கின்றார்கள். அந்த அனுமதி விரைவாக அரசு உத்தரவாக வர இருக்கின்றது என்ற நல்ல தகவலை இந்த நேரத்தில் சொல்லி. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் மூணு தேட்டர் நாலு தேட்டர் ஆகும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழகத்தில் 977 திரையரங்கு 1023 திரையரங்குகள் இருக்கின்றன. மல்டிபிளெக்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி படிப்படியாக பேரூராட்சி வரைக்கும் உள்ள திரையரங்குகள் எண்ணிக்கையை பார்த்தா 1023 திரையரங்குகள் இருக்கின்றன. அதில் எத்தனை விருப்பம் உள்ளவர்கள் அந்த தேட்டரில் ஒரு தேட்டரில் இடவசதியை கருத்தில் கொண்டு அதில் கூட சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் பெர்மிஷன் வாங்கினாங்க. பிடபிள்யூடியில் இன்றைக்கி சிஎம்டிஎல்லாம் அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு துறையில் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் இன்றைக்கு அரசின் பரிசீலனையில் இருக்கின்றது. என்று சொன்னால் இது நீண்ட காலமாக உள்ள பிரச்சனை. உடனடியாக ஒரு துறையின் மேலே இன்றைக்கி ஹோம் டிபார்ட்மெண்ட் அதில் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது, சிஎம்டிஏ இருக்குது, சிடி கமர்ஷியல் டேக்ஸ் இருக்குது. இத்தனை துறைகளை சுற்றி அந்த அரசாணை வெளியிடுவதற்கு சினிமாங்கும் போது பார்க்கறதுக்கு லேசாக தெரியும். எப்படி ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் படத்தை பூஜை போட்டு ஆரம்பித்து பிறகு நடித்து முடித்து உங்களுக்கு தெரியும் படத்தை தயாரித்து அதுக்கு பிறகு எந்த தடங்கள் இல்லாமல் சான்றிதழ் பெறப்பட்டு அதற்கு பிறகு பல்வேறு விமர்சனங்கள் ஏதாவது ஒரு காட்சி சீன் வந்துச்சுன்னா போதும் இன்றைக்கி அப்படியே உடனடியாக அதுக்கு விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி காலமாற்றம் அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதையும் தாண்டி சென்சார் போர்டில் அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதுக்கு பிறகு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வரவேற்புன்னா எவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அவ்வளவு கடினமான காரியத்தை செய்யக்கூடியது தான் தயாரிப்பாளர் சங்க சேர்ந்தவர்கள் என்பதை அரசு நன்கறியும் எனக்கும் நான் நன்காக அறிவேன். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தயாரிப்பரும் வந்து பேசும்போது அவங்கள பிரச்சனை சொல்லுவாங்க. இவ்வளவும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், சாதனை படைக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் படைப்பாளிகள். திரையுலகை பொறுத்தளவிலே படைப்பாளிகள் யார் என்று சொன்னால் அது தயாரிப்பாளர் சங்கம்தான் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கு இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்வேன். எனவே படைப்பாளிகள் நீங்கள் யாரை ஒரு சிறந்த கலைஞரை உருவாக்குகின்றீர்கள். அடுத்தது பார்வையாளர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை தருகின்றீர்கள். அடுத்தது திரையரங்கு உரிமையாளர்களுக்கு திரையரங்குக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை தொழிலாளர்களை வாழ வைக்கின்ற அமைப்பு. இப்படி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ வைத்து தமிழ் நெஞ்சங்கள் ரசிகர் நெஞ்சங்களுக்கு நல்ல விருந்தை படைப்பை வழங்குகின்ற தயாரிப்பாளர் சங்கத்தின் பணி மகத்தானது என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்கு நல்ல பணியை இன்றைக்கு துவக்கியிருக்கின்றீர்கள். சினிமா எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறத விட அண்ணன் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் எல்லாரோடையும் நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கிறார். அவரை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ சினிமாக்காரங்களோட நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமாவை நம்ம சொல்லி தான் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எம்ஜிஆர் படங்கள் முதல் படத்துலேருந்து கடைசி படம் வரைக்கும் எத்தனை படம் இது வரைக்கும் நடிச்சிருக்கிறாருன்னா நமக்கு கணக்கு தெரியுமோ இல்லையோ அவருக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சினிமா மீது காதல் கொண்டவர். இன்னொரு முக்கியமான விஷயம், அவரை நான் கேள்விப்பட்ட விஷயம், எம்ஜிஆர் நடித்த படங்களே ரெண்டே ரெண்டு படம் தான் அவர் இறந்த மாதிரி நடித்ததான். அந்த ரெண்டு படத்தை அவர் பார்க்க மாட்டேன்ட்டார், பார்க்கவே இல்லையா கடைசி வரைக்கும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர், சினிமா மீது பற்று கொண்டவர். அவற்றை நம்ம தனித்தனியாக வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு கேட்குறதோட நான் வந்து முரளி சார்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், அவர் சொல்லியிருக்கிற அமைச்சர்கிட்ட நான் நிறையா பேசியிருக்கேன், நமக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த அமைச்சரவை இருக்கும்போது நம் திரைப்பட தொழில் மீண்டும் பழைய மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக அரசுடைய ஒத்துழைப்போடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திரையுலகமும் உங்கள் வழிகாட்டுதல் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லி என்றென்றும் நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும். பல்வேறு அலுவலக பணிகளுக்கிடையே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுக்கு அனுப்பி வைத்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை குறுகிய கால ஏற்பாட்டில் வந்திருக்கிற பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க 2022 தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி
வாழ்த்துறை வழங்கி வழங்க வந்திருக்கும் மாண்புமிகு பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர்ராஜ் அவர்களே, கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தலைவர் திரு முரளி அவர்களே, துணைத் தலைவர்கள் பாசத்திற்குரிய கதிரேசன் அவர்களே, ஆர் கே சுரேஷ் அவர்களே, கௌரவ செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் திரு சந்திரபிரஜயன் அவர்களே, மற்றும் வெற்றி பெற்ற 21 கமிட்டி உறுப்பினர் அவர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, ஊடக நண்பர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினராகிய அனைத்து தயாரிப்பாளர் முதலாளிகளே, நண்பர்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல சேவைகளை செய்வதற்காக எங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இதுவரை நாங்கள் எப்படி பணியாற்றுவோம் என்று நினைத்து எங்கள் மீது வாக்களித்தீர்களோ அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு அனைவரும் இன்று முதல் ஒன்று கூடி கண்டிப்பாக நல்ல திரைத்துறை வளர்ச்சிக்காக செய்வோம் என்பதையும், அதேபோல் நாம் கேட்கக்கூடிய சில நல்ல உள்ளங்களை கொண்ட அமைச்சர் அண்ணா அவர்கள் சிலவற்றை செய்கிறேன் என்றும் சொல்லி அளிக்கிறார். ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி கருணை உள்ளத்தோடு செய்ய தயாராக இருக்கிறதோ அதே போல் அமைச்சர் அவர்களும் நமக்கு திரைத்துறைக்கு செய்ய தயாராக இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நாம் கருணை உள்ளத்தோடு கொண்டு அவரிடம் கேட்டு பேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு சிறிய ஒரு விண்ணப்பத்தை அண்ணன் கடப்பாளர்களுக்கு கூறுகிறேன். இதுவரை கேபிள் நிர்வாகம் வந்து வேறு வேறு வழியில் சென்று கொண்டிருந்தது. அது அண்ணனின் பரிந்துரையின்படி இனிமேல் அரசு கேபிள் மூலமாக செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு எனது கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட நான் தூங்கியே ஒரு 15-20 நாள் ஆகும். இது எலெக்ஷனுக்கு முடிஞ்சது. இது அதுக்கப்புறம் சில வேலைகள் அனைத்து வேலையிலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு வெற்றிகரமாக நம்மளோட பதவியேற்பு வேலை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா தயாரிப்பாளர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறப்போகுது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழக அரசு, நமது மாண்புமிகு அமைச்சர். அவர் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான சங்கம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். எல்லாம் நல்லதே நடக்கும், நன்றாகவே நடக்கும். நன்றி.